multiply in 2x+5y and 3x-4y. So the basic number in 2x-5y la evlo term irukku rendu term irukku rendu term irundha namma enna solluvom this is term rendu term irundha 2x oru term minus 5y oru term rendu term irundha namma enna solluvom binomial okay va ipo binomial multiplied by binomial namakku enna va kadikalam oru binomial adha rendu term a irukkaradhum kadikalam more than two terms namakku polynomial um kadikalam idella 1 mark la kekpaanga adanal na solren so binomial multiplied by binomial namakku enna kadikalam it may be a binomial or it may be a polynomial ipo namm idai eppadi multiply pandradhu nu paakalam ipo enna potturukanga 2x plus 5y இது கூட மல்டிப்ளை பண்ணனும் 3x minus 4y இப்போ நம்ம இத டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டில போடும்போது நம்ம எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் 2x 2x மல்டிப்ளைட் பை திஸ் ஹோல் போடணும் கிளியரா இப்ப பாருங்க நான் எப்படி போடுறேன் ஃபர்ஸ்ட் இங்க 2x போட்டுட்டேன் மல்டிப்ளைட் பை இங்க என்ன இருக்கு 3x minus 4y கிளியரா அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு பிளஸ் இருக்கு நம்ம பிளஸ் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு 5y 5y multiplied by this whole 3x minus 4y. சரியா? முன்னாடி இருக்கிற ஒரு டேர்ம்ல இருந்து இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஒரு டேர்ம்ல இருந்து ஃபுல்லா இதை மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேர்ம் இது 5y-ல இருந்து இது ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணணும் இப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் போடணும் இப்போ என்ன பண்ணணும் திரும்பவும் நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வரும் 2 இன்டூ 3 என்னது 6 x இன்டூ x என்னது x ஸ்கொயர் ஓகேவா இங்க பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் மைனஸ் 2 இன்டூ 4 என்னது 8 x இன்டூ y இஸ் எக்ஸ் ஒய் கிளியர் எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணணும் நம்ம பார்த்தாச்சா சோ இது வந்து என்ன பண்ணணும் 2x இன்டூ 3x மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் 2x இன்டூ மைனஸ் 4y மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் இங்க பிளஸ் இருக்கு என்ன பண்ணணும் 5 இன்டூ 3 என்னது 15 y இன்டூ x இஸ் எக்ஸ் ஒய் அப்போ இங்க என்ன இருக்கு பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் மைனஸ் 5 இன்டூ 4 இஸ் 20 y இன்டூ y இஸ் y ஸ்கொயர் கிளியரா சோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் இங்க எங்கேயாவது லைக் டேர்ம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் லைக் டேர்ம்ஸ்னா என்னது ஒரே வேரியபிள் இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம் லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்க்கணும் இதுல பாத்தீங்கன்னா ஏதாவது லைக் டேர்ம்ஸ் இருக்கா பாத்தீங்கன்னா இதுவும் இதுவும் லைக் டேர்ம்ஸ் ஆமா தானே 8xy இருக்கு இங்கேயும் xy இருக்கு சோ அப்ப நம்ம என்ன எழுதிக்கிறோம் 6x2 எழுதிக்கிறோம் இங்க 15xy minus 8 how much 7 plus 7 தானே ஒரு 15 minus 8 is 7 சோ plus 7xy minus 20y2 கிளியரா திஸ் இஸ் யுவர் ஆன்சர்